போ அடுப்பு பத்த வைக்க போறோம். முட்டை வதக்கிறதுக்கு தண்ணி காய வச்சிட்டோம், அதில் கொஞ்சம் உப்பு போடலாம். முட்டை பப்ஸுக்கு முட்டை வதக்கி சேர்த்துக்கலாங்க. முட்டை பப்ஸுக்கு ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல மைதா மாவு, அடுத்து உப்பு, அடுத்து சோட்டா மாவு, அடுத்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். முட்டை பப்ஸுக்கு ஊற வச்ச மைதா மாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் வாங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கடாயை வைக்க போகிறோம். முதல்ல எண்ணெய், அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து உப்பு, அடுத்து மஞ்சள் தூள், அடுத்து கரம் மசாலா, அடுத்து மிளகாய் தூள், அடுத்து
கொத்தமல்லி முட்டை பப்ஸ் பண்றதுக்கு தவாய்க்கு போறோம். முட்டை பப்ஸுக்கு முட்டையை வந்து ரெண்டா கட் பண்ணிக்கலாம். எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிட்டே பாருங்க.